தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் என்பவர் இல்ல புதுமனை புகுவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்று வெறும் 7500 கோடிக்கு மட்டுமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளார். ஆனால் எவ்வளவு முதலீடு வரும் என்று தெரியாது. தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று முடிந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் ₹10,00,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதில் முதலீடு என்பது 87,000 கோடி மட்டும்தான். இது வெறும் 9%. அந்த அடிப்படையில் இப்போது முதல்வர் அமெரிக்காவுக்கு சென்று மேற்கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 10% மட்டும்தான் முதலீடாக வரும். ₹750 கோடி தான் முதலீடாக வரும். இந்த பயணத்தை தான் நான் தோல்வியாக பார்க்கிறேன். மற்ற மாநில முதல்வர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றால் 50,000 கோடி 80,000 கோடி என்ற நிறைய பெற்று வருகிறார்கள். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காவிரி குண்டார் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வைகையுடன் இணைக்க வேண்டும். தாமிரபரணி நம்பியாறு பச்சையாறு திட்டம் தொடர்ந்து இழுபறியில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வீணாக வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது. நீர் மேலாண்மையில் தோல்வியடைந்துள்ளோம். தூத்துக்குடி மாவட்டம் கடந்த ஆண்டு ஏற்பட்ட இயற்கை பேரிடர் வெள்ளத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. சாலைகள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மோசமாக உள்ளன. மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாடு அரசியலில் பாடுபடுகிற ஒரே கட்சி பாமக கட்சி மட்டும்தான். பாமக கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்னாலே பல போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். கோவில்பட்டியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தியுள்ளோம். இதுவரை மதுவை எதிர்த்து போராடி 15,000 பெண்கள் சிறைக்கு சென்றுள்ளனர். பூரண மதுவிலக்கு கொள்கை எந்த கட்சி ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு காரணம் பாமக தான். மதுக்கடை மூடினால் நிலைமை வேறு விதமாக மாறிவிடும் என அமைச்சர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு கொண்டு வருவதுதான் திராவிட மாடல். எல்லோரையும் குடிகாரர்களாக்கி இளைஞர்களை நாசப்படுத்த வேண்டும் என நினைக்கிறார்கள். 3 தலைமுறை நாசமாகிவிட்டது. அரசுக்கு வருமானம் வருவதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் உடல் நலம், வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு தமிழக முதல்வர் முடிவெடுக்க வேண்டும். இன்னும் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் எத்தனை மதுக்கடைகளை மூடப்போகிறீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள். மது ஒழிப்பு மாநாடு, போராட்டம், கூட்டம் எந்த கட்சி நடத்தினாலும் ஆதரிப்போம். திருமாவளவன் நடத்தினாலும் சரி, யார் நடத்தினாலும் சரி, நாங்கள் ஆதரிப்போம். இது எங்கள் கட்சியின் மைய கொள்கை. ஆனால் ஒன்றே ஒன்று, பாமக சாதி கட்சி என்று எங்களை இழிவுபடுத்தாதீர்கள். அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? ஒரு கட்சியை கொச்சைப்படுத்தக்கூடாது. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், சமூக நீதி, மது ஒழிப்பு என பல்வேறு கொள்கைகளை வைத்து கட்சி நடத்துகிறோம். பாமகவால் பல மாற்றங்களை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொண்டு வந்துள்ளோம். உங்களால் எத்தனை மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளன என்று சொல்லுங்கள். ஒன்று கூட கிடையாது. அப்படிப்பட்ட பாமக கட்சியை கொச்சைப்படுத்துவது தப்பு. திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது அன்பான வேண்டுகோள். 2026 தேர்தலில் மட்டுமல்ல, அடுத்து வரும் தேர்தலிலும் தமிழ்நாட்டில் நிச்சயம் கூட்டணி ஆட்சிதான். பள்ளிகளில் அறிவால் கலாச்சாரம் தொடர்கிறது. நீதி போதனை வகுப்புகள் கற்றுத்தர வேண்டும். அறிவால் கலாச்சாரம் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்களின் மீது மட்டுமின்றி பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் கட்டுப்பாடும் பயமும் வரும். 2026